நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கொஞ்சம் எல்லாருமே அசத்துறீங்க. ஒருவர் ரெண்டு பேராவது இந்த சென்ற வாரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் நல்லது, ஒருவர் ரெண்டாவது சொல்லுவாங்களா பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் நிச்சயமாக பிரிமியர் மீடியா வழியே 2, 4, 6, 8 ஒரு 9, 10 பேர் கண்டிப்பாக சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. போன வார கேள்வி, இவர் என்னவாக இருக்கிறார்? பொது வீடியோவில் கூட இவர் கரெக்டாக IRS ஆஃபீஸர்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே மாணவர்களை நினைச்சு பெருமையாக இருக்கு. நான் இவரை சொல்லலை. திரையில் ஜாதகம் இருக்கிறது. ஒரு பெண் IRS அதிகாரியாக இருக்கிறார். அவர் எடுத்தடுப்பிலே சொல்லிட்டார், குருஜி நான் வந்து ஒரு IRS ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். உங்களுடைய விதிகள் அப்படியே எனக்கு எத்தகைய தன்மையில் பொருந்துகிறது என்பதை அப்படியே சொல்லு அப்படியே சொல்கிறேன்னு அவங்களே அப்படியே ஆரம்பித்தாங்க. இதை நீங்கள் ஒரு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இதை நான் எதிர்பார்க்கலை. இவ்வளவு துல்லியமாக அதுலேயும் ஒருவர் சொல்லியிருக்கின்ற ஒரு அது அதில் ஒருத்தர் கொடுத்திருக்கின்ற விளக்கம் எக்ஸலண்ட். முதலில் இவர் IRS ஆபீசர் என்கின்றதை தெளிவாக சொன்னவர்கள், எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இவர் IRS ஆபீசராக தான் இருக்கிறாங்கன்னு சொன்னது முதல்ல பாரதி மங்கைநாதன் பிரீமியம் வீடிய நேயர், ராதாகிருஷ்ணன், ஜெகதீஸ்வரன், பத்மநாபன், துரைமுருகன், சுதிந்தர் குமார், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இவர் IRS ஆஃபீஸராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னவங்க விளக்கத்தோடு சொன்னவர்கள். அதுலேயும் சுதிந்தருடைய விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே விளக்க சொல்லியிருக்கிறாங்க. சுதிந்தர், சிம்மம் மற்றும் சிம்மாதிபதி சுபத்துவம், லக்னத்திற்கும் ராசிக்கும் 10 குருபார்வை, ஆகையால் அதிகாரம் உண்டு. ராசிக்கு 2 மற்றும் 10 குரு தொடர்பு இருப்பதால் மற்றும் 20 வயதில் 12 சுபத்துவர் ஆக நடப்பதால் இவர் மத்திய அரசு IRS வேலையில் சேர்ந்தார். வெளிமாநிலத்திலேயே இருப்பார். குருதசை 8 12 தொடர்பு, அடுத்து வரும் சனியும் 8 அதிபதி. 500% கான்பிடன்ட், 500% கான்பிடன்ட். அன்பு மாணவர்களே, இதைத்தான் எதிர்பார்க்குறேன். இந்த இவங்களை நான் IRS ஆஃபீஸர்லாம் சொல்லலை, அவங்களே எடுத்த உடனே சொல்லிட்டாங்க, குருஜி இவங்க நான் வந்து ஒரு IRS ஆஃபீஸர், உங்களுடைய விதிகள் எப்படி சுபத்துவமாக பொருந்ததுன்றதை நானே சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு திரையில் தெரிகின்ற ஜாதகம். மாணவர்கள் அப்படியே கமெண்ட் ஒரு 9 பேர், பொது வீடியோவில் கூட ஒருத்தரோ ரெண்டு பேரோ கொடுத்துருக்குறீங்க. பொது வீடியோலையும் ஒருவரோ ரெண்டு பேரோ வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் டச் ஆகிருக்கிறீங்க. இந்த 2 பத்தை தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில், காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் என்னுடைய சுபத்துவ விதிகள் எதிர்காலத்தில் அப்படியே நிலைத்து நிற்கும் என்பதற்கான அத்தனை அமைப்புகளையும் மாணவர்கள் உருவாக்கி வருகிறீங்க. 10 பேர் சொன்னால் எனக்கு பெரிய விஷயம். 10 பேர் சொல்கிறதுன்றது 10 லட்சம் பேரை அப்படியே அது ஒரு 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 ஒருவர் 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 ஒருத்தர் கமெண்ட்டை கொடுக்குறாருன்னா அது 1000 பேருக்கு சோஷியல் மீடியாவில் சமம் அப்படின்னு அடுத்தடுத்து சொல்வேன். ஒருவரின் 1000 பேரின் பிரதிநிதியாகத்தான் ஒருத்தர் கமெண்ட்டை கொடுக்குறார். 9 பேர் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள், 10 பேரை கூட இருக்கலாம் அடுத்து வரப்போகிறது இதில் கூட. இப்போ நேற்று எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்போ 10 பேர் கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்கிறீங்கன்றது பெரிய விஷயம். நானே இதை எடுத்த உடனே சொல்லலை. அந்த அம்மா அவங்களே நான் IRS அதிகாரியாக இருக்கிறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. எல்லா விதத்திலையும் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகத்தை சொன்னேன். க்ளோஸாக வந்திருக்கிறீங்க நிறைய பேர். ஏன்னா 2 பத்து அமைப்புன்றதுனால டீச்சிங் லைனில் வந்துட்டீங்க, பேங்கிங் லைனில் வந்துட்டீங்க. அவங்க எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்தால் போகிறோம். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், ஜோதிடன் மனிதன் தானே தவிர கடவுள் அல்ல. எல்லாருனாலையும் எல்லா விஷயத்துலையும் பட்டுன்னு சொல்ல முடியாது. 10க்கு 8 பழுதுன்று சொன்னால் போரும். இந்த மாதிரியான சுபத்துவ பாவத்து அடுக்குகளை அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலே எதிர்காலத்தில் இந்த குழந்தை என்னவாக இருக்கணும்னு டக்குன்னு தூக்கி போட முடியும். நீங்கள் காலத்தை, கடந்த காலத்தை சரியாக கணிக்க முடிந்தால் எதிர்காலத்தை சரியாக சொல்ல முடியும் என்பதுன்ற அமைப்பில் தான் இந்த கேள்வி அமைப்புகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பேர் நீங்கள் இந்த கேள்வி அமைப்புகளுக்கு 1000 பேர் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. ஆகவே பிரீமியம் மீடியா நேயர்களே, பிரீமியம் மீடியா மாணவர்களே, நீங்கள் இதுலேயும் மத்திய அரசு பணின்னு கணிச்சவங்க, அரசு பணின்னு கணிச்சவங்க, 8 12 சுபத்துவம், வெளிநாடுன்னு கணிச்சிருக்கிறீங்க. எங்கே எதை பொருத்தி பார்ப்பது? விளக்கத்தை நான் இங்கே கொடுக்குறேன். ஆனாலும் வங்கித்துறைன்னு சொன்னவங்க டேலண்ட் உண்மையிலே தான், 2 பத்துன்றதுனால கனெக்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வரணும். இப்போ நான் சொன்ன மாதிரி சுதிந்தர் எக்ஸ், சிம்மம் மற்றும் சிம்மாதிபதி சுபத்துவம், லக்னத்திற்கும் 500% கான்ஃபிடென்ட்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது.
மாணவர்களே, 9 மாணவர்களே, 10 கூட இருக்கலாம். என்னுடைய கவனத்திற்கு வந்த 9 மாணவர்கள் யாரையாவது பேர் படிக்காமல் விட்டதான் மனசு வருத்தப்பட வேண்டாம். அந்த பேர் படிக்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. எல்லாரும் மாணவர்களே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீர்கள். இங்கே திரையில் தெரியக்கூடிய ஐஆர்எஸ் ஆஃபீஸருடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதி பௌர்ணமிக்கு அருகே இருக்கிறார். லக்னாதிபதி பௌர்ணமிக்கு அருகே இருக்க லக்னத்தை தனிச்சுக்கரன் பார்க்கிறார். லக்னத்தை தனிச்சுக்கரன் பார்க்க அருமையான அமைப்பில் சிவராஜ யோகம் என்கின்ற சிம்மத்தின் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். சிம்மாதிபதி குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அதனையடுத்து அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய யோக தசைகள் வருகின்றன. யோக தசைகள் வரும் பொழுது மட்டும்தான் ஒருவர் உயர்நிலை அதிகார அமைப்பில் இருக்க வேண்டும் என்பது ஒரு இந்த சகோதரி ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். எளிய குடும்பத்தில் பிறந்து டக்குன்னு பாஸாக இருக்கிறார். அவரே அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னார். குருஜி, நானும் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்கள் விதியின்படி புதன் எனக்கு சுபத்துவம், அதனால் எனக்கு ஜோதிடம் வந்து வச்சது. உங்களுடைய வீடியோக்கள் என்னை ஆச்சரியப்படுத்தின. நானும் ஜோதிடம் படித்தேன். எடுத்தடப்பில் இங்கே வந்து நான் என்னன்றதெல்லாம் சில விஷயங்கள் இல்லை. ஆகவே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் பௌர்ணமிக்கு அருகே பிறந்த லக்னாதிபதி 8-12 சுபத்துவம் வெளிமாநிலங்களில் இருக்க வைக்கின்ற தன்மை, ராசியை லக்னத்தை தனிச்சுக்கரன் பார்ப்பது லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி அதிகாரத்தை சூரியன் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இங்கே மிக அருமையாக அமர்ந்து அவர் அப்படியே மாசி மாதத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்து அந்த மாசி மாத பௌர்ணமிக்கு அப்படியே ஒரு நிலையில் சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக அவர் சிம்மத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என மத்திய அரசு பணியில் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இந்த சகோதரி இருக்கிறார். இதை கணித்த என்னுடைய அத்தனை மாணவர்களுக்கும், கணிக்காமல் கிட்டே நெருங்கி வந்த அத்தனை மாணவர்களுக்கும் சமமான பாராட்டுகளை சர்வ நிச்சயமாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போது திரையில் வரப்போகின்ற ஜாதகத்தில் எடுத்த எடுப்பில் அவருடைய தொழில் பணியை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவருடைய அமைப்பு, ஏன்னா நான் முன்னாடி சொன்ன விஷயங்களை தான் உங்களுக்கு குறிப்பாக காட்டுகிறேன். இவருடைய ஜாதகத்தில் எடுத்த உடனே நான் என்ன கேட்டேன், ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். பரிசோதனை நிலையம் ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். நீங்கள் துல்லியமாலாம் சொல்ல வேண்டாம். அந்த லெவலுக்கு கிட்ட வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு போகிறோம். அந்த லெவலுக்கு கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து பலன் கேட்பவரை ஆச்சரியப்படுத்தும். அந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டீங்கனாலே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சில ஜாதகங்களை சொல்ல முடியும். சில ஜாதகங்கள் அந்த துறையை சொன்னாலே போகும். உங்களுக்கு முதன்மை சுபத்துவம் சனி, இரண்டாவது சுபத்துவம் சூட்சுமவில் பெற்ற செவ்வாய். மருத்துவ அமைப்புகளில் பரிசோதனை சென்டர் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டேன். அருமையான ஒரு பதில் சொன்னார். சனியே 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற நல்ல ஜாதகம். 21 பார்வையில் குருவின் பார்வையில் சனி இருக்கிறார். சூரியனும் அங்கே சுபத்துவம் அடைந்திருப்பதைப் போல தோன்றினாலும் கூட 10 இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்ற முதல் கிரகம் சனி. ரெண்டாவது கிரகம் உங்களுக்கு செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே இரண்டாம் நிலை சுபத்துவம்னு சொல்லிட்டு அங்கே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற செவ்வாய். அதனால் இந்த ஜாதகத்தை எடுத்தவுடன் நான் கணித்தது, இவர் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறார். ஆனால் இவர் மருத்துவர் இல்லை. இந்த வீடியோவுடைய கேள்வி, ஜாதகர் 14 May 1969 2:15 மதியானம் மதுரைக்கு அருகே பிறந்திருக்கிறார். மதுரைக்கு அருகே பிறந்திருக்கிறார். ஜாதகம் வந்துருச்சு. சிம்ம லக்னம், 2 குரு கேது, 4 செவ்வாய், 8 சுக்கிரன் ராகு, 9 சூரியன் சந்திரன் சனி, 10 புதன். பிறக்கும் பொழுது ஜாதகருக்கு கேது திசை 3 வருடம் 2 மாதம் 11 நாட்கள் மிச்சம் இருந்த நிலையில் இப்போ அவருக்கு ராகு திசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 8/7/2023 முதல் 24/1/2026 வரைக்கும் இப்போ ராகு திசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி, என்னவாக இருக்கிறார்? ராகு திசை சனி புக்தியில் என்ன நடந்தது? நறுக்கு தெரிச்ச மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி. அன்பு மாணவர்களே, பிரிமியம் வீடியோ மாணவர்களே, இதில் பதில் கொடுக்கக்கூடிய பொது வீடியோ மாணவர்களே, நிறைய பேர் பிரிமியம் வீடியோவில் வர்றீங்க, வெளியே போகிறீங்க. உங்களுடைய பொருளாதார அமைப்புகளாக இருக்கலாம். மாதம் 300 வச்சு தான் இருக்கிறேன். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் எனக்கு ஆரம்பத்தில் சில அமைப்புகள் இருந்தன, இந்த மாதிரி பொது வீடியோ கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கப்புறம்
இலவசமாக கொடுப்பதற்கு மதிப்பில்லை என்பது என்கின்ற கருத்தை நான் ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் ஆன்லைன் வகுப்பை கூட 100 ரூபாயாக வச்சுருக்கிறேன். 100 ரூபான்றது ஒரு பெரிய காசே கிடையாது, 100 ரூபா தான் வச்சுருக்கிறேன். நான் 500 ரூபாய் கேட்கல, 1000 ரூபாய் கேட்கல. அதே மாதிரி மாதம் 300 ரூபான்றது அவ்வப்போது நான் வந்து குறைக்கிறேன். மாதம் 150 ரூபான்றது வேணா நிரந்தரமாக பிரீமியம் வீடியோ கட்டணத்தை 150 ரூபாயாக குறைக்கலாமான கூட கமெண்ட் போடுங்க, நான் அதுக்கும் தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் அடையாளமாகத்தான் ஏதோ ஒரு கட்டணம் வைக்கிறேன், அடையாளமாகத்தான் கட்டணம். ஏன்னா இலவசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது என்பதால். ஆயினும் பிரீமியம் வீடியோ பார்க்காமல் பொது வீடியோவில் கமெண்ட் கொடுக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு வகையில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். உங்களையும் நான் பதிலளித்து கவனித்து பதில் கொடுக்குறேன். உங்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்றாற்போல இது போடுறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவில் நான் கேட்கின்ற இரண்டே கேள்வி, இந்த வீடியோ நான் பெரிய அளவில் விளக்குறேன், என்னவாக இருக்கிறார்? ராகுதசை சனி புத்தியில் என்ன நடந்தது? அன்பு மாணவர்களே, எடுத்தடுப்பிலே பலனை சொல்லிட்டேன், அதனால தான் நான் அதை கேட்குறேன். எடுத்தடுப்பிலே நான் பலனை சொல்லிட்டேன். ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் எவ்வாறு செயல்படும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரண ஜாதகம் இது. ஆதிபத்தியங்கள் எப்போது எப்படி செயல்படும், ஆதிபத்தியம் என்பது ஆதிபத்திய விரோதி எப்படி எவ்வாறு செயல்படுவார், ஆதிபத்திய சுவர் எவ்வாறு செயல்படுவார், ஒரு தசையில் அந்த தசாநாதன் யாருடன் இணைந்திருந்தால் அவருடைய காரகத்துவங்கள் எப்படி நல்ல விதமாக இருக்கும், எப்படி சாதகமற்ற விதமாக இருக்கும் என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகம். பலசத்தான் கேட்குறேன், ஏன்னா ராகுதச சனி பக்தி அவருக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ புதன் பக்தி வந்துடுச்சு. ஆகவே நம்முடைய சுவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் இவர் என்னவாக எந்த துறையில் இருக்கிறார்? ஆதிபத்தியம் காரகத்துவம் சுபத்துவத்தை வைத்து கணிச்சிடணும், நானும் சொல்லிட்டேன், எடுத்த உடனே சொல்லிட்டேன். அதை போலவே ராகுதசை சனி பக்தியில் இவருக்கு ஆதிபத்திய காரகத்துவங்களின் அடிப்படையில் என்ன நடந்தது?